வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதை பற்றி தகவல் தான் பார்க்க போகிறோம். இது இன்னும் நமக்கு வந்து வெப்சைட்டில் வந்த மாதிரி தெரியல, நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இன்னும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள மேக்ஸிமம் 90% நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். அதாவது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் உள்ள எல்லா யூஜி டிகிரி கோர்ஸஸ்க்கும் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலான துணை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. tnhealth.tngovernment.in அல்லது tnmedicalselection.org வெப்சைட்டில் பார்க்கணும். தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகளில் 20,000 மேற்பட்ட இடங்கள் உள்ளன. துணை மருத்துவ படிப்புகளுக்கு 68,104 பேரும், 6 ஆண்டுகால ஃபார்ம் டி படிப்பிற்கு 3,540 பேரும் விண்ணப்பித்தனர். ஸோ நம் அதாவது கவர்மெண்ட் கோட்டா வந்து எவ்வளவு இருந்தாலும் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனுடைய மார்க் படி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி பிரியும். ஓகேவா? இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் துணை மருத்துவ படிப்புக்கு 67,038 பேரும், ஃபார்ம் டி படிப்புக்கு 3,486 பேர் தகுதி பெற்றுள்ளனர். துணை மருத்துவ படிப்பில் அதாவது பேராமெடிக்கல் யூஜி கோர்சஸ் வினோதினி 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் முதலிடம், 199.5 மதிப்பெண்ணுடன் முஸ்பின் இரண்டாம் இடம், 199 மதிப்பெண்ணுடன் சிவானி மூன்றாம் இடம் பெற்றனர். அதாவது இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு மார்க் எடுத்த மாணவ செல்வங்களுடைய பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார்ம் டி படிப்பில் திவ்யா முழு கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் முதலிடம், அபிநயா, யாழினி ஆகியோர் அடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். அடுத்து அது மட்டும் இல்லாமல் மற்ற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கும் அந்த கவுன்சிலிங் நடக்கலையே அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நம்ம சொல்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஃபார்மசி கோர்ஸ் இல்லை ஏதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா tnmedicalselection.org இல்லை tnhealth.tngovernment.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக மெடிக்கல் செலெக்ஷன் போயிட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதில் நோட்டிஃபிகேஷன் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷனில் நேற்றுக்கு டேட்டில் பாருங்கள். ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது இந்த அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு யூஸ் பண்ண தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.